மிகவும் பிரியமான கடைசி கால தேவனுடைய யுத்த இராணுவ வீரர்களே, வீராங்கனைகளே, இந்த நாளிலேயும் நம்முடைய வெற்றி போர் படை தளபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீரமுள்ள திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி யுத்த குரலுக்கு வரவேற்கிறோம். சேனைகளின் கர்த்தர் லெக்கம் பார்த்து கொண்டிருக்கும் யுத்த இராணுவத்தில் நீங்களும் நானும் ஒரு வீரராக இருக்கிறோமா என்பதை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமாக தேவன் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் லெக்கம் பார்க்கும் யுத்த இராணுவத்தில் இருக்கும் வீரர்கள் முதலாவது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை ஏசாயா 13:4 மூலம் அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியில் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களாக அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற இந்த மேன்மை எல்லாருமே தங்களுக்குள் குதூகலித்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான பொறுப்பை நம் தோள்களின் மேல் வைத்திருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களாக அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நாம் அந்த ஜீவ தேவனுடைய சேனை வீரர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மேலான ஒரு சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சியான உண்மையாகும். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் இந்த பெரிய அங்கீகாரம் ஒன்றுமே இல்லாத நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது அந்த நினைவு நம்முடைய உணர்வுகளுக்குள்ளாக ஒரு பெரிய உத்வேகத்தையும் உத்தரவாதத்தையும் திணிக்க வேண்டும். தேவனுடைய இராணுவ வீரர்கள் என்று அழைக்கப்படுகிற பாக்கியம் இந்த பூமியில் இருக்கிற எதனோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்தது, உன்னதமானது, மிகவும் சிறந்ததாகும். மிக சிறந்த உன்னதமான இவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாத பொறுப்பை கிடைக்க பெற்றிருக்கிற நாம் இந்த நாட்களில் அதற்கு ஏற்றபடி நம்மை உருவாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு உளப்பூர்வமான அர்ப்பணிப்பை, உணர்வுபூர்வமான பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். நம்மை தம்முடைய சேனை வீரர்களாக அழைத்திருக்கிற தேவன் இந்த உத்தரவாதத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் தவறேதுமில்லை. அது நியாயமான ஒரு எதிர்பார்ப்பாகும். இந்த சேனைகளின் கர்த்தருடைய இராணுவத்தில் யுத்த வீரராக நாம் அணிவகுக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் முதலாவதாக நாம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். மிக தெளிவாக ஏசாயா 13:4 முதல் வாக்கியம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தமாக்கினவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சேனையில் ஒரு யுத்த வீரராக, வீராங்கனையாக தேவன் நம்மை கணக்கில் சேர்த்து கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிற நிலை என்பது ஒரு ஆழமான அனுபவம், அது ஒரு மேன்மையான பாக்கியமாகும். தேவனால் பரிசுத்தமாக்கப்படாத யார் ஒருவரும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையில் ஒரு இராணுவ வீரராக, வீராங்கனையாக கனவிலும் தங்களை நினைத்து பார்க்கவே முடியாது. தேவன் யாரை பரிசுத்தமாக்குகிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த தேவனுடைய இராணுவ வீரர்களாக களம் காண முடியும், களப்பணி ஆற்ற முடியும். அவர்களுடைய களப்பணிதான் தேவ ராஜ்யத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கும். நான் கிறிஸ்தவர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு பஞ்சமில்லை,
தங்களை கிறிஸ்துவின் வீரராக அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கும் பஞ்சமில்லை. ஆனால் இன்றைய தட்டுப்பாடும் மிகவும் அதிகமான பஞ்சமும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய இராணுவ வீரர்களை களத்தில் பார்க்க முடியாத குறையே ஆகும். தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக களமிறங்குகிற வீரர்கள் ஒருபோதும் சோரம் போவதும் இல்லை, சோடை போவதும் இல்லை, சோபிப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மிகவும் ஆழமாக நிறைவேற்றக்கூடியதாகவே வெளிப்படும். ஆகவே நாம் தேவனுடைய இராணுவ வீரர்களாக நம்மை அறிந்திருப்பது மட்டும் போதாது, அப்படிப்பட்ட வீரர்களாக நம்மை வளமாக உருவாக்கி கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய கரத்துக்குள்ளாக பக்குவப்படும்படி, பதப்படுத்தப்படும்படி, பரிசுத்தமாகுகிற நிலைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். தம்முடைய வீரர்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவன் தனி கவனம் செலுத்தி ஒவ்வொருவரையும் துல்லியமானவர்களாக, தூய்மையானவர்களாக, துப்புரவானவர்களாக, இலக்கை நிறைவேற்றக்கூடிய லட்சியவாதிகளாக உருவாக்குவதில் தேவன் மிகவும் ஆர்வமுள்ளவராயிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தேவன் படையை திரட்டி பயிற்சி கொடுக்கிறது ஒரு விசேஷித்த சிறப்பம்சமாக இருந்தாலும், ஒவ்வொரு வீரருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவர்களை உரமிக்கவர்களாக உருவாக்குவதில் தேவனுடைய வீரத்தின் தீரத்தை அவர்களுக்குள்ளாக சாரமேற்றுவதற்காக தனி கவனம் செலுத்துகிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். தேவன் இந்த பூமியில் தம்முடைய வீரர்கள் ஒருவராகிலும் எந்த நிலையிலும் பிசகிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார். தம்மை சார்ந்தவர்கள் தம்முடைய படை வீரர்களாக தருணையில் அணிவகுக்கும் போது அவர்களில் ஒருவராகிலும் தங்களுடைய பணியிலே கவலையீனமாக, அஜாக்கிரதையாக, கவனக்குறைவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் தேவன் மிகவும் கருத்துள்ளவராக இருக்கிறார். அவரால் பரிசுத்தமாக்கப்படுகிற நிலை என்று வரும்பொழுது, பொதுவாக பரிசுத்தம் என்று சொன்னால் அதை வேறு பிரித்தெடுக்கப்படுதல் என்று சொல்லலாம். லேவியர் ஆகமம் 20 முழுவதையும் நாம் படித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருக்கும்படி நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, லேவியர் ஆகமம் 20:26 இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஏசாயா 13:4 முதல் பகுதி சொல்லுகிறது, நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். தேவன் இந்த பூமியில் அவர் நிர்ணயித்த இலக்குகளை நிறைவேற்றுவதற்காக கட்டளை கொடுத்து தம்முடைய வீரர்களை களமிறக்கி விடுகிறார். அவருடைய கட்டளையின் பேரில் களப்பணி ஆற்றுகிற தேவனுடைய சேனை வீரர்கள் மாத்திரம்தான் எடுத்த காரியத்தில் ஜெயிக்க முடியும். போர்ப்படைத்தளபதி அவர்தான். படைத்தளபதியின் உத்தரவின் கீழ் சரியாக இயங்குகிற வீரர்கள் நிச்சயமாகவே அவர்கள் களமிறங்கி செயல்படுகிற காரியத்தில் வெற்றி பெறுவதும் சாதிப்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும். பொதுவாக இந்த உலகத்தில் பல போரில் வெற்றி கண்ட அனுபவம் வாய்ந்த படை தளபதிகளின் கீழ் பணியாற்றுவதில் படை வீரர்கள் சிலாகித்துக் கொள்வார்கள். அவருடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியிலே களி கூறுவார்கள். மிகவும் பிரபலமான வீர பதக்கங்களை சூடியிருக்கிற
வெற்றி போர் படை தளபதிகளின் கீழ் அவர்கள் யுத்தம் பண்ணுவதும் போர் செய்வதும் தங்களுக்கு கிடைத்த பாக்கியமாய் கருதுவார்கள். அவர்களுடைய அந்த அனுபவம் வீரர்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும், சரியாக வழி நடத்தும். எந்த ஒரு படை தளபதியும் தன்னுடைய வீரர்களை பலி கொடுக்க ஒரு நாள் முன்வர மாட்டார். எதிரிகளை வீழ்த்துவதில், வியூகம் வகுப்பதில் இந்த படை தளபதி வல்லுநராயிருப்பார். அந்த வியூகத்தில் தன்னுடைய படை வீரர்கள் ஒருவரும் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு இரையாகிவிடக்கூடாது, எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடக்கூடாது, எதிரிகளுடைய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு விடக்கூடாது. மாறாக தன் படை வீரர்கள் எதிரிகளை தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அதற்கு ஏற்றபடி தன்னுடையவர்களுக்கு பாதுகாப்பையும் எதிரிகளை வீழ்த்துவதற்குமான வியூகத்தை வகுத்து கொடுப்பது இயல்பான உண்மை என்பதை உலக வரலாற்றில் நடந்திருக்கிற எத்தனையோ யுத்தங்களில் வெற்றி முத்திரை பதித்த வீர தளபதிகளுடைய சரித்திர சாதனையாக பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அப்படி ஒரு வீரம் சாதனை புரிந்த தளபதியின் கீழ் பணியாற்றுவதே தங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக படை வீரர்கள் கருதக்கூடுமானால், நம்முடைய போர்ப்படை தளபதி தோல்வி அறியாதவர். இவருடைய போர் வியூகம் இதுவரை எதிராளிகளால் நிதானிக்கப்பட்டதும் இல்லை. அந்த போர் யுகத்தை எதிர்த்து எதிரி எதையுமே செய்ய துணிந்ததும் இல்லை. நம்முடைய போர் படைத்தளபதியினுடைய யுத்த வியூகம், அவருடைய போர் ஆற்றல், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த போர்க்கலையின் வித்தைகளுக்கு முன்பாக எதிராளி கையாலாகாதவனாக திக்கி திணறி திண்டாடுவான். ஆகவேதான் நம்முடைய போர் படைத்தளபதியினுடைய கட்டளையின் பேரில்தான் நாம் களப்பணியாற்ற இறங்க வேண்டும். இதற்கு தலை சிறந்த உதாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆவார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிற நம்முடைய படை தளபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய மாதிரியின் அடிப்படை என்னவென்றால், அவர் களம் கண்ட இடத்தில் தோல்வியை சந்தித்ததே இல்லை. 30 வயதில் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டு சாத்தானின் முகத்தில் கரியை பூசி தம்முடைய வெற்றி களப்பணியை துவக்கி வைத்தவர் சிலுவையில் எல்லாம் முடிந்ததென்று தம்முடைய ஜீவனை விடுகிற வரைக்கும், ஆவியை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் தோல்வியை காணவே இல்லை, தோல்வியை ருசிக்கவே இல்லை. தோல்வி அறியாதவர். அவருடைய களப்பணி, அவருடைய போர், அவர் தொடுத்த எல்லா தாக்குதல்களும் எதிரியையும் எதிரியின் சூழ்ச்சியையும் முறியடித்து வீழ்த்தியதை ஒழிய ஒருபோதும் இவர் வகுத்த வியூகங்கள் பழுதாய் போகவில்லை, பாதிப்புக்குள்ளாகவில்லை. அதற்கு ஒரே காரணம், அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன், என் பிதாவானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே நான் செய்கிறேன், என் பிதாவானவர் எதை செய்கிறதாக பார்க்கிறேனோ அதை மாத்திரமே நான் செய்கிறேன். இயேசு தம்மை இயக்குவித்த தம்முடைய பரம பிதாவை தன் படை தளபதியாக கொண்டு அவர் காண்பித்த பாதையில், அவர் வகுத்து கொடுத்த வியூகத்தில் இம்மியும் பிசகாமல் ஒரு அங்குலம் கூட அதை விட்டவர் நகராமல், அவர் காண்பித்த அந்த மாதிரியின்படி அப்படியே தன்னுடைய களப்பணியை முழு உத்வேகத்தோடு, முழுமையான அர்ப்பணிப்போடு, முழு மனதோடு செய்தபடியினால் அவர் தோல்வியை காணவே இல்லை. அவருடைய ஒவ்வொரு சிறு சிறு அசைவும் பாதாளத்தின் மேல் விழுந்த பேரிடியாகவே தாக்குதல் தொடுத்தது. இயேசுவானவர் நடந்து கொண்ட பாதையில் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் சத்ருவை திக்குமுக்காட வைத்தது. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எதிராளினுடைய சூழ்ச்சிகளை முறியடித்தது. அவர் கை நீட்டி தொட்டால் எதிரியினுடைய பாதகங்கள்,
பல்கடிப்புகள் எல்லாம் நிர்மூலமாயின. இயேசுவின் பார்வையே பாதாளத்தின் துஷ்ட கிரியைகளை அழித்தொழித்தது. அவர் ஒரு ஊருக்குள் நடந்து வந்தாலே அந்த ஊரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த பிசாசின் பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் நடுநடுங்கி திகைத்தன, அலறிக்கொண்டு ஓடின. அவருக்கு முன்பாக எதிர்த்து முகம் பார்க்கக்கூட துணியாமல் அசுத்தாவிகளின் சேனைகள் அலமந்து போயின. அதற்கு காரணம், அவர் தம்மை இயக்குவித்த, தமக்கு கட்டளை கொடுத்த தம்முடைய படை தளபதியாக கருதிய பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலும் முழுவதும் தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அவர் கட்டளையின் பேரில்தான் களப்பணியாற்றினார். ஏசாயா 13:4 சேனைகளின் கர்த்தர் லெக்கம் பார்க்கிற அந்த யுத்த இராணுவத்தில் நீங்களும் நானும் வீரராக தோல்வியறியாத வெற்றியையே ருசிக்க வேண்டும். களம் இறக்கிவிடப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற சாதனையாளர்களாக தேவன் நம்மை அனுப்புகிற இடங்களிலெல்லாம் அணிவகுக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் பரிசுத்தமாக்கின வீரராக அவருடைய கட்டளையின் பேரில் களப்பணி ஆற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இது நம்மீது வைக்கப்பட்டிருக்கிற மாற்ற முடியாத, மறுக்க முடியாத நித்தியமான இராஜரீக பிரமாணமாகும். இராணுவத்துக்கென்று சில சட்டத்திட்ட விதிமுறைகள் அடிப்படையாகவே வகுக்கப்பட்டிருப்பதுண்டு. அந்த அடிப்படை கோட்பாடுகளை யாராலும் மாற்றவே முடியாது, அதை மாற்றியமைக்கவும் கூடாது. அந்த அடிப்படை கோட்பாடாயிருக்கிற இராணுவத்தின் சட்டத்திட்டமாயிருக்கும் படைத்தளபதியின் கட்டளையின்படி இயங்க வேண்டிய அந்த ஒரு நிலைக்கு நாம் காணப்பட வேண்டுமானால் முதலாவது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினால் மட்டும்தான் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும், அவருடைய கட்டளை எதுவாயிருந்தாலும் அதற்கு மறுபேச்சு பேசாமல், அடுத்த யோசனைக்கு இடம் கொடுக்காமல் அடிபணிந்து கீழ்ப்படிந்து சேவை செய்கிற மனப்பக்குவமும் மனப்பான்மையும் நமக்குள்ளாக நங்கூரமிட்டு விட முடியும். இந்த ஒரு நிலையை தங்களுக்குள்ளாக நங்கூரமிட செய்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் களப்பணியாற்று துணிந்து விட்டால் அதில் நம்முடைய நேரமும் பிரயாசமும் முயற்சியும் சக்தியும் விரயமாகுமே ஒழிய அதனால் அதிகமாக எந்த ஒரு நன்மையையும் நாமும் அனுபவிக்க முடியாது, தேவனுடைய திட்டங்களும் அதனால் நிறைவேறாது. முழுவதுமாக எல்லாவற்றையும் வீணாக்கி விரயம் செய்த குற்றவாளிகளாக காணப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்காக தேவன் செய்திருக்கிற மேன்மையான காரியங்கள், அவர் நம்மீது வைத்த அந்த முதலீடு ஒரு நாளும் வீணாய் போய்விடக்கூடாது. நம்மை தலை சிறந்த வீரர்களாக களமாட செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட பிரயாச முயற்சி அவருடைய நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு செய்திருக்கிற தியாகம் இவைகளெல்லாம் ஒரு நாளும் வீணாய் போய்விடக்கூடாது. அவைகளை நாம் துச்சமாய் மதித்துவிடக்கூடாது. அதற்குரிய மதிப்பை, அதற்குரிய மேன்மையை, முக்கியத்துவத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும். உலகிலேயே நாம் மிகவும் அதிகமாக மதிக்கக்கூடிய, மிகவும் பெரிதாய் நினைக்கக்கூடிய, உயர்ந்த ஒப்பற்ற உன்னதமான சிகரமாக கருதக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது நம்முடைய தேவாதி தேவனும், அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பும், அவர் நமக்காக செய்த தியாக பங்களிப்பும், நமக்காகவே சிலுவையில் தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவிட முடியாத தியாகமுமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இதற்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதை உளப்பூர்வமாக உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டவர்களால் மாத்திரம்தான் இந்த தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிற பாதையில் தங்களை ஒப்பு கொடுக்க முடியும். அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை தான் தேவன் அவரே மிகவும் கவனமாக நேர்த்தியாக பரிசுத்தப்படுத்துகிறார்.
லேவியராகமம் 20:26 நாம் படித்தோம், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் எனக்கேற்றவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அன்பானவர்களே, தேவன் பரிசுத்தமாக்கின வீரர்கள் மட்டும்தான் களமிறங்க முடியும், செயல்படுத்த முடியும் என்றால் அந்த பரிசுத்தமாக்கப்படுகிற நிலைக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவன் பரிசுத்தமாக்குகிற படலம் என்பது சற்று வித்தியாசமானது. அது நாம் நினைக்கிறது போல் சௌகரியமானதாய் அமைவதில்லை. நம்முடைய இதய விருப்பத்துக்கு மாறாகத்தான் இருக்கும். நம்முடைய ஆசை இச்சைகளுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்றால் தேவனுடைய வழிமுறைகள் அது ஆவிக்குரியவைகள். அவைகள் நம்முடைய மாம்சத்துக்கு தீனி போட மறுக்கும். நம்முடைய மாம்ச விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அது எதிர்ப்பு தெரிவிக்கும். தேவன் நம்மை பரிசுத்தமாக்க கையாளுகிற விதம் பல நேரங்களில் நமக்கு பிரியமில்லாததாகத்தான் இருக்கும். பல வேளைகளில் தேவன் நம்மை சுத்திகரிக்கும் போது அது வேதனை கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய அடையாளத்தையே மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும். நம்மை முழுவதுமாக நொறுக்கக்கூடியதாக இருக்கும். தேவன் நம்மை உடைத்து நம்மை சீர்படுத்தி அவர் விரும்புகிறபடி நம்மை வணைகிறதற்கு அது நம்மை முழுவதுமாக இலகி போக பண்ணும். நமக்குள் இருக்கிற இறுக்கங்கள், பிடிவாதங்கள், மனக்கடினங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைத்து நிர்மூலமாக்கப்படும். அவர் விரும்புகிறபடி நம்மை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கப்படுகிற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவையாகும். இந்த ஒரு கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் வெளிப்படுத்துவதற்கு தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று 26 சொல்லுகிறவர், 8 சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அன்பானவர்களே, இந்த நாளில் நமக்குள் தேவனுடைய இராணுவ வீரர் என்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு மேன்மையான ராஜரீக அழைப்பை கிடைக்க பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பின் மேன்மையை திறம்பட சிறப்பாக செயல்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக நாம் களப்பணி ஆற்ற, தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிற கிருபைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் ஆயத்தமா? தேவனால் பரிசுத்தமாக்கப்படாமல் யாரும் தேவனுடைய வீரராக அங்கீகரிக்கப்பட முடியாது என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நான் உம்முடைய வீரனாக, வீராங்கனையாக இந்த பூமியில் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆகவே உம்மால் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களுக்குள் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அவர் இஷ்டப்படி, அவருடைய விருப்பப்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்மை பரிசுத்தமாக்குவார். கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நேச திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவத்தை சார்ந்தவர்கள், சேனை வீரர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கிடைப்பதற்கரிய கிடைக்க பெற்ற மேன்மையான சிலாக்கியத்தை எதற்குமே உதவாத ஒரு அருகதையும் அற்ற எங்களுக்கு தந்திருக்கிறீர். இவ்வளவு பெரிய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு அதை சிறப்பாய் நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் நாங்கள் களமிறங்கத்தக்கதாக கர்த்தர்களை பரிசுத்தமாக்கும்படி உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இந்த நாளில் உம்முடைய பரிசுத்தமாக்கும் வல்லமை எங்கள் மீது இறங்கி வருவதாக. எவைகளில் இருந்தெல்லாம் நீர் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமோ, நீர் எப்படியெல்லாம் எங்களை உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்கள் ஆக்க வேண்டுமோ, அப்படி முழுவதுமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக எங்களை எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர், இந்த நாளில் எங்களை சந்திப்பீராக, எங்களை தொடுவீராக, உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்வீராக. தேவன், என்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்துக்குள் தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஏதுவான முத்திரையினால் இடைகட்டுவீராக. நீ பரிசுத்தமாக்குகிற பணிக்கின்ற இவர்களை நியமித்துக் கொள்வீராக. இவர்களில் ஒருவராகிலும் தவறாய் பிசைய விடாதபடிக்கு முழுவதும் உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்ட சேனையாய் களமிறங்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய தயவுள்ள கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். நிச்சயமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய வீரராக நம்மை களமிறக்கி விடுவார். மீண்டும் யுத்த குரலில் நாம் சந்திக்கும் வரை தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போமாக. ஆமேன். Write to us to this following address: 12 Bill Chama, Angel TV, Dillivakkam, Chennai 600049. You may also contact us through these phone numbers and email address. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, தில்லிவாக்கம், சென்னை 600004.